ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? கேளுங்க, நீங்களே கேளுங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சரியான விஷயங்கள். ஆனா அதை மீறி அதை விட ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் பொருந்தாது. எஸ்பெஷலி ப்ராபப்ளி நான் பல இடங்களில் தெரியறதுனால பெண்களுடைய புற்றுநோய், பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பேசுகிறது புற்றுநோய் பற்றி. புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து யாருக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கிடையாது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்தில் இருந்தாலும் எந்த ஒரு ரூபத்துலேயும் இருந்தாலும் வரலாம். ஸோ நான் புற்றுநோயை பற்றி பேசுகிறேங்கிறதுனால இது பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி மட்டும்னு நினைக்க வேண்டாம். பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும். தயவுசெய்து எல்லாரும் மனசு விட்டு நம்மளுடைய ஆலோசனைகளை வந்து நல்ல ஆழமாக சிந்தித்து நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றணும். நம்ம வாழ்கிற விதங்கள் வந்து நம்ம மாற்றணும். நம்ம தினசரி வாழ்க்கையில் இப்போ என்ன தான் பெருசாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நானும் கேட்டிருக்கேன் இந்த கேள்வி. யாரும் எந்த தப்பும் பண்ணலைங்க. நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், அதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம், படிக்கிறோம், குழந்தைங்களை பெற்றுக்கிறோம், குடும்பங்களை வந்து நம்ம நடத்துக்கணும்னு பார்க்குறோம். எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் நம்ம நினச்சி செய்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமலேயே சில விஷயங்கள் வந்து இந்த தினசரி வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தில் சில தவறுகள் வந்து நம்ம பண்ணுறோம். என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மனசால் அனுபவிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அதாவது என்னப்போ போய் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க, இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே தட்டி விட்டுருவாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனசளவில் ஆரம்பித்தாலும் உடல் அளவில் நிறைய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா சிரிச்சிட்டு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக? ஏன்னா மனநிலையால் நம்ம உடல் நிலை கூட பாதிக்கப்படும். நம்ம சந்தோஷமாக இருந்து பாசிட்டிவாக யோசிக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்னா, ஸ்ட்ரெஸ்டாக இருந்து டென்ஷனாக இருந்து எப்போவுமே கவலைப்பட்டுட்டு இருந்து இது என்னால் முடியாதுப்பா, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவான ஆலோசனைகள் மனசில் நிறைய இருந்ததுன்னா உடம்பு மேலே ஆரோக்கியம் மேலே எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம், நம்ம எல்லோரும் நான் இது வந்து எவ்வளோ அழுத்தி சொன்னாலும் போதாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது என் வாழ்க்கையில் நான் என் மேலே நான் டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி நான் அனுபவித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவு திரும்ப 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 நான் அழுத்தி சொல்கிறேன், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம 100% அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம வாய்க்குள்ளே நம்ம போட்டுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து அவ்வளோ பத்திரமாக நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம உடம்பை வந்து நம்ம சாப்பிட்ற உணவு போய் மிங்கிளாகி பாதிக்கிற அளவுக்கு வேறு வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிக்காது. தயவுசெய்து எந்த மாதிரி உணவுகள் அது அடுத்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது, அது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில் வளர்ந்து வந்திருக்கோம். நம்மனா நம்ம மட்டும் இல்லை, இந்த தலைமுறை மட்டும் இல்லை, பல 100 கணக்கான தலைமுறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு உணவு பழக்கங்கள், இதில் தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். இதில் தான் நம்மளுடைய எவல்யூஷனே நடந்திருக்கு. என்னைக்கு மனிதன் தன்னுடைய இந்த வேர்களிலிருந்து தள்ளி போயிருக்கிறாங்களோ அந்நியிலிருந்து தான் சில பிரச்சனைகள் உருவாகுது. அதனால் எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய வழக்கங்களுக்கு ஒட்டி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. நான் போன இயர் கணக்குப்படி வந்து ஆண்களுக்கு வந்து 2%, பெண்களுக்கு 1% வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சதவீதம் அது இந்த ஆண்டு வந்து அது குறைஞ்சிருக்குமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட கருத்து? குறையிறதுக்கு நீங்கள் வந்து சதவீதம் நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து யாரோ
சில ஒரு விஷத்தினுடைய அந்த விபரீதம் இல்லை, அது எவ்வளோ பரவிட்டுருக்கோ இல்லை குறைஞ்சிட்ருக்கோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லப்படுற சில நம்பர்ஸ் இதெல்லாம், சில பர்சன்டேஜஸ் நான் என்ன சொல்கிறேன்னோ அது வந்து 1% இருந்தாலும் 50% இருந்தாலும் எனக்கு என் கண்ணில் என் மனசுக்கு படுறது ஒவ்வொரு வாழ்க்கை வாழ வேண்டியவங்க முழுமைத்தனத்தோடைய சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டிய ஒவ்வொரு வாழ்க்கை தான் என் கண்ணில் படுது. ஏன்னா ஒரு உயிருக்கு பின்னாடி குறைஞ்சபட்சம் 4 பேராவது இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். இந்த ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நம்மளால் நம்ம ஒவ்வொருத்தங்களை வந்து ஒரு உயிராக பார்த்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய வாழ்க்கையை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விழிப்புணர்வை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கலைன்னா நீங்கள் சொல்கிற அந்த 2%, 3% நாளைக்கு 20, 30, 40, 50 போயிடும். அதுதான் நடக்காமல் இருக்கிறது தான். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, புற்று நோய்க்கு அது வந்து நமக்கு அதனால் ஏற்பட்ட ஒரு இழப்பு புரிஞ்சுக்கிட்டு பல பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துக்கிறாங்க. குறிப்பாக என்னென்ன கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ சிறாருக்கோ தனக்கு கேன்சர் இருக்குன்றது தெரியாதையே அவங்க வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க. இன்னமும் விழிப்புணர்வுன்றது அங்கே போய் சேரவே இல்லை. இது மாதிரியான என்ஜிஓஸோ இல்லை சில ரோட்டரி கிளப்ஸோ உங்கள மாதிரியான ஆட்களோ தொடர்ந்து இதை பற்றி சென்னை போன்ற பெருநகரில் பேசிட்டீங்க, ஆனால் அரசோ இது போய் முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்களா இல்லை அவங்க விழிப்புணர்வு கொடுக்குறாங்களான்றது ஒரு கஷ்டமாக இருக்கான். இதில் உங்களுடைய கருத்து என்ன? இங்கே சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, கிராமப்புறங்களில் இன்னும் அப்படி ஒன்று. எனக்கு கேன்சர் இருக்கானே தெரியாத மக்கள்லாம் வசிக்கிறாங்களே, அவங்கள பற்றி நான் உங்களோட அபிப்பிராயம் என்ன? அருமையான விஷயத்தை வந்து நீங்கள் பேசலாமா? அருமையான விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சென்னைக்கு வெளியில் தான் இருக்குது. சின்ன சின்ன ஊருக்குள்ள, சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ள எனக்கு வந்து நான் படத்துக்கு என்றைக்குமே இந்த மாதிரி நான் ஒரு விளம்பரம் பண்ணதில்லை. ஆனால் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக அந்த அளவுக்கு எங்கே எனக்கு கேட்டுக்கிறதுக்கு ஒரு காது கிடச்சா போதும் நான் பேசுவேன். விழிப்புணர்வு இன்னும் நிறைய கொண்டு வரணும். அதாவது புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அது என்ன, எப்படி இருக்கும், எப்படி உருவாகும், என் உடம்பில் வந்து புற்றுநோய் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரியும்? ஒரு சாதாரண நோய், ஒரு சாதாரண ஒரு உடம்பில் ஒரு வீக்கம், ஒரு கட்டி, ஒரு சளி, ஒரு இருமல், இதுக்கும் புற்று நோயோடைய அந்த சிம்டம்ஸ்க்கும் எப்படி வித்தியாசம் தெரியணும்? இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக விழிப்புணர்வு கொடுக்க வேண்டி இருக்குது. எங்கள் சார்புன்னா எங்கள் லைஃப் அகேன் ஃபவுண்டேஷன் எங்கள் நிறுவனத்துடைய சார்பில் கேட்டிங்கன்னா இதுக்கான ரொம்ப டீட்டெயில்டான சில இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் மாதிரி, இது வந்து ஆடியோ விஷுவல் வீடியோஸ் மூலமா, இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். இப்போ நான் கேட்ட கேள்வியோட ஒரு நீச்சு தான் என்னென்னா, அரசு நினச்சா மட்டும்தான் இதோட இன்ஃப்ரான்றது கிராமப்புற மருத்துவமனைக்கு வரைக்கும் இருக்குது, அரசு நினச்சா தான் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்நாள் வரைக்கும் பல கிராமங்களில் மருத்துவமனைகளில் இதை பற்றினா ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட பார்க்க முடியாது. அரசுடைய நடவடிக்கையும் அரசு என்ன எடுக்கணுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இதே தான் இப்போ நான் சொன்ன விஷயம். கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், புற்றுநோய் நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுன்னா நமக்கு ஒரு உடம்புல ஒரு பகுதியில் ஏதாவது ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்ததுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சாதாரண நோய்க்கும் புற்றுநோயோடைய ஒரு சிம்டம்க்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? எப்போ போய் டாக்டரை பார்க்குறது? என்ன மாதிரி டெஸ்டெல்லாம் பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது? இதுக்கான ரொம்ப டீட்டெயில்டான விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாநிலத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சமமாக ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு ரொம்ப அடிப்படை தேவையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அரசாங்கத்தை விட அதிகமாக வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. கண்டிப்பாக அரசு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு பெரிய வார் ஃபுட்டிங்கில் எடுத்துக்கணும். ஏன்னா கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு எபிடெமிக்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி எபிடெமிக்காக வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லணும். இதுதான் உண்மை. இது ஒரு வார் ஃபுட்டிங்கில் எடுத்துக்கணும்.
என்ன எல்லாம் பண்ண முடியுமோ, என் சார்பில் என்ன பண்ண முடியுமோ, என்ன உதவி பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு என்னால் உழைக்க முடியுமோ நான் உழைக்க ரெடியாக இருக்கேன். இது வரைக்கும் அவங்களோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அரசுடைய சுகாதாரத்துறையுடைய இந்த விழிப்புணர்வை பற்றி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அவங்க நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேன்சர் தொடர்பாக எல்லா மாநிலங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு வந்து நம்ம மாநிலம் வந்து முன்னிலையில் இருக்குது. அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில், நம்ம எல்லாருக்கும் மத்தியில் பிரச்சனைகள் பரவிட்டுருக்கிற அந்த ஒரு ஸ்பீடை நீங்கள் பார்த்துட்டு, இப்போ இருக்கிற அடிப்படை வசதியாக இருந்தாலும் ஒரு நெட்ஒர்க்காக இருந்தாலும் இந்த தேவைகள் வளர அளவுக்கு நம்மளுடைய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட வளரணும். இன்னும் நல்லா நிறைய பண்ண வேண்டியிருக்கு, ரொம்பவே சீக்கிரமாக பண்ண வேண்டியிருக்குங்க. ஏன்னா பிரச்சனை வந்து கை தாண்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஆல்ரெடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தமிழ்நாட்டில், அது வந்து ஆக்டிவேட் பண்ணணும். முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர், அருமையான ஆளுங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ், பொதுமக்கள், என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் உழைக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு போர் மாதிரி நடத்தணும். உயிர்களின் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலைகள் வந்து அதிகரிச்சுட்டு வந்து, இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு பேர் இறந்து வந்தாங்க. அதை பற்றியான உங்கள் கருத்து என்ன? தனியாக சட்டம் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வலர்கள் போராடிட்டு வராங்க ஆணவ கொலைகள் பற்றி. ஸோ அதை வந்து எந்த விதமான கொலையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எப்படி வரீங்களா? இத்தனை வருஷம் நடிக்கிற அனுபவம் இருந்தாலும் லுக்கு சீட் பண்ணி பேசுகிற பழகம் இன்னைய வரைக்கும் வரல எனக்கு. கொஞ்சம் ஓகே, ஐம் சாரி. என்றைக்குமே உயிரை காப்பாற்றுறது தான் நம்ம உழைக்கணும். இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இதுதான் முக்கியம். எல்லாருக்கும் நேர்மையாக, நியாயமாக, ஒரு முழுமைத்தனத்தோடைய வாழ வேண்டிய ஒரு உரிமை இருக்குது. அந்த நேர்மையும் அந்த நியாயமும் இருக்கிற இடத்துல அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.